இன்னைக்கு நம்ம வீடியோல பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான கீரை புளி போட்டு கடைய போறோம். சொரக்கா கடலைப்பருப்பு போட்டு கூட்டு வைக்க போறோம். பாசி பருப்பு போட்டு சொரக்கா கூட்டு வைக்கலாம். ஆனா எங்க வீட்ல எல்லாருக்குமே வந்து எங்களுக்கு கடலைப்பருப்பு சொரக்கால செஞ்சா ரொம்ப பிடிக்கும். அதனால தான் வந்து இன்னைக்கு கடலைப்பருப்பு போட்டு கூட்டு வைக்க போறோம். கீரை பாத்தீங்கன்னா நம்ம செடியில நம்ம தோட்டத்துல எல்லா கத்திரிக்காய் செடி வெண்டைக்காய் செடியில எல்லாம் பருப்புக்கிற அங்கங்கே அங்கே ஒன்று ஒன்று முளைச்சிருந்தது. சிறுகீரை கொஞ்சம் இருந்தது. அப்புறம் வந்து மணத்தக்காளி கீரை பார்த்துருப்பீங்க நீங்கள், நல்லா வளர்ந்து வந்தது அந்த கீரை கொஞ்சம். இது வந்து நான் மதியமே கிள்ளதுனால எல்லாமே வந்து வாடி போச்சு. இந்த பருப்பு கீரை மட்டும் இப்போ போயிட்டு கிள்ளிட்டு வந்தேன். பாருங்கள் நல்லா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. எல்லா செடியிலேருந்து ஒரு நல்ல ஒரு கைப்பிடி அளவு கிடைச்சிது. இப்போ இதை வச்சு தான் நம்ம வந்து புளி போட்டு கடை போகிறோம். பருப்பு போட்டு கடை போகிறதில்ல, வெறும் புளி போட்டு வெங்காயம் தக்காளியெல்லாம் வதக்கி ஒரு சூப்பரான கீரை தான் கடைய போகிறோம். வாங்க அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் வந்து கடலைப்பருப்பு வந்து முன்னாடியே வந்து வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். பாருங்கள் கடலைப்பருப்பு வந்து ஓரளவுக்கு வந்து முக்கால் பாகத்துக்கு வந்து வெந்துடுச்சு. நம்ம சொரக்காய் போடும் போது இன்னும் கொஞ்சம் பருப்பு வேகும் போது கொஞ்சம் நல்லாவே இருக்கும். இப்போ இந்த கடலைப்பருப்பு கூட ஒரு 4 பச்சை மிளகாய் கூட்டுக்கெல்லாம் நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுவும் நீங்கள் அரைச்சி சேர்த்திங்கன்னா தேங்காய் கூட அது ரொம்ப நல்லாயிருக்கும். பெரிய வெங்காயம் வந்து மீடியம் சைஸ் ஒரு 2 எடுத்துக்கிட்டேன். அதில் பாதி வெங்காயம் வந்து நான் சேர்த்துக்கிறேன். ஒரு வெங்காயம் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சின்ன தக்காளி ஒரு 2 தக்காளி கட் பண்ணிக்கிட்டேன், அதையும் சேர்த்துக்கிறேன். சொரக்காய் வந்து 2 சொரக்காய் இது சின்ன சின்னதாக வாங்கிட்டு வந்தாங்க, அதனால் நான் ரெண்டுமே சேர்த்துக்கிட்டேன். எதுக்காக நான் இவ்வளோ காய் போட்டேன்னா கீரை கூட வந்து இந்த கூட்டு வந்து வச்சுட்டு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். நல்லா விரும்பி சாப்பிடுவோம் எல்லாருமே. அதனால் வந்து நான் கொஞ்சம் நிறையாவே சேர்த்துக்கிட்டேன். இப்போ இந்த சொரக்காவையும் இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி சொரக்காய் எல்லாமே சேர்த்துக்கிட்டேன். இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு மஞ்சள் தூள் எல்லாமே சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். மிளகாத்தூள் வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது வந்து சின்ன டீஸ்பூன், அதனால் நான் வந்து 2 முறை சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் சேர்த்துக்குங்க. தனியாத்தூள் 1 டீஸ்பூன். இதெல்லாம் சேர்த்து கலந்து விட்டுட்டு நம்ம குக்கர் மூடி போட்டு மூடிடலாம். இப்போ மிளகாத்தூள்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு மூடி ஒரு விசில் வந்தவொடனே நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஏன்னா சின்ன சின்னதை காயாக கட் பண்ணியிருக்கோம், அதுவும் இல்லாமல் எலசாக இருக்குது சொரக்காய். அதனால் வந்து ஒரு விசில் வந்தால் போதும், 2 விசில்லாம் விட்டால் ரொம்ப குழஞ்சி போயிடும். நீங்கள் பாசி பருப்பு கூட்டு செய்யும் போது சோம்பு தேங்காய் பச்சை மிளகாய் இதெல்லாம் வந்து அரைச்சி போட்டு செஞ்சீங்கன்னா நல்லாயிருக்கும். கடலைப்பருப்பு சேர்க்கும் போது நம்ம வந்து மிளகாத்தூள் சேர்த்தா தான் கூட்டு வந்து நல்லாயிருக்கும். இது கூட வந்து நம்ம தேங்காயெல்லாம் வந்து அரைச்சி சேர்க்கணும். ஃபஸ்ட்டு இந்த காய் வந்து வேகட்டும். கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு மூடிடுறேன். ஒரு விசில் வரட்டும், நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். குக்கர் விசில் வந்து குறைஞ்சிடுச்சு. பாருங்க சுரக்கெல்லாம் வந்து நல்லா ஒரு விசிலுக்கே வந்து நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதை இறக்கி ஒரு பக்கமாக வச்சுட்டு நம்ம வந்து ஒரு தாளிப்பு போட்டுக்கணும். அதுக்கு முன்னாடி வந்து தேங்காய் விழுது வந்து அரைச்சிக்கலாம். ஒரு கால் மூடி தேங்காய் வந்து தோல் எடுத்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கிட்டேன். முந்திரி ஒரு 10, கசகசா ஒரு 1/4 டீஸ்பூன் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இப்போ இதை சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். கூட்டு தாளிக்கிறதுக்கு ஒரு குட்டியாக ஒரு கடாயை வச்சுக்கிட்டேன். இப்போ ஒரு 2-3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு 6-7 பல் பூண்டு இருக்கும். உரிச்ச பூண்டு வந்து 1-2 நான் இடித்து எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் கருவேப்பிலை, வெங்காயம் வந்து கொஞ்சமாக, ஏற்கனவே நம்ம கூட்டில் சேர்க்கும் போது அதுலேருந்து கொஞ்சம் வெங்காயம் எடுத்துக்கிட்டேன் நான் தாளிக்கிறதுக்கு. கடுகு சேர்த்துக்கிறேன். சீரகம் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு வந்து நல்லா வதங்கணும். ஏன்னா நம்ம வந்து ஏற்கனவே காயெல்லாம் வேக வச்சதுனால பூண்டு வந்து எண்ணெயிலே வந்து நல்லா கலர் மாறுற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். பூண்டு வந்து நல்லா கலர் மாறுற அளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ கருவேப்பிலையும் வெங்காயமும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். பாருங்கள் வெங்காயம்லாம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம கூட்டில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக இந்த குழம்பு எடுத்து தாளிச்ச கடாயில் ஊற்றி நம்ம அப்படியே தாளிக்கிறதோட நீங்கள் இந்த மாதிரி தாளிச்சிங்கன்னா அவ்வளோ நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ தாளிக்கும் போதே எப்படி இருக்குது? நல்லா இருக்கும். ஸ்மெல்லு பேசு வீடு தூரமாக இருந்தது, ஆனால் நான் பேசுகிறேன். நல்லா ஒரு மாதிரி வடகம் தாளிச்ச மாதிரியே வாசனையாக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கினாவே அந்த இது வந்துடும், வடகம் மாதிரி வந்துடும். இந்த மாதிரி ஆனியன் விலை கம்மியாகட்டும் போடலாம். எங்கள் வீட்டுக்கார் தான் சொல்லுவார், ஆனால் எனக்கு தெரியாது, நான் சாப்பிட்டதில்லை. வடகம் குழம்பு வைப்பாங்களா எங்கள் மாமியார் தானே? ஆமாம், வடகம் நல்லா சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லுவார். தேங்காய் கசகசா முந்திரி வந்து நான் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ அந்த விழுதை வந்து இந்த கூட்டில் சேர்த்துக்கலாம். மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை அலசி ஊற்றிக்கலாம். ஏன்னா கூட்டுக்கு வந்து ஏற்கனவே வந்து தண்ணி ஜாஸ்தியாகவே இருக்கிறதுனால ரொம்ப தண்ணி வேணாம். இப்போ தேங்காய் விழுதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வந்து நல்லா கொதிக்கட்டும்.
தேங்காய் பாலெலாம் ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம குக்கர் மூடிலாம் மூட வேணாம், காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு அப்படியே கொதிச்சா போதும். உங்களுக்கு கிட்டவும் காமிச்சா தூரந்து பாருங்கள், ஒரு குட்டி குக்கரில் வந்து ஃபுல்லாக வச்சுருக்குறேன் கூட்டு. எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா சாதம் இவ்வளோன்னா கூட்டு வந்து இவ்வளோ வச்சுன்னு சாப்பிடுவாங்க, எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி நான் வந்து புளி போட்டு கடை போகிறேன் பார்த்தீங்களா, கீரை அதுவும் அவ்வளோதான். சாதம் இவ்வளோன்னா அந்த கீரை வந்து கெட்டியாக கடைவேன், புளிப்பாக நல்லா சூப்பராக இருக்கும் கீரை, அதுவும் அப்படி தான் விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால தான் நான் வந்து நான் மூணு பேருக்கு இவ்வளோ கூட்டு வச்சுருக்கிறேன். நான் நல்லா கொதிக்கிட்டோம் பாருங்கள், கூட்டு வந்து நல்லா கொதிச்சு நல்லா திக்காக வந்துடுச்சு பாருங்கள். சுரக்காய் கடலைப்பருப்பு கூட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து பொடியாக நறுக்கி எடுத்துக்கிட்ட கொத்தமல்லி வந்து சேர்த்துடலாம். கொத்தமல்லி சேர்த்ததுக்கப்புறம் கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சுட்டு அடுத்தது வந்து நான் கீரை கடையல் செய்ய போகிறேன். புளி போட்டு கீரை கடையல் செய்யறதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கிட்டேன். கடாயில் வந்து ஒரு மூணு டீஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் கீரை வந்து அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் தாளிப்போம், அதனால் வந்து கம்மியாகவே சேர்த்துக்கலாம். பாருங்கள் நாலு வரமிளகாய் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் பச்சை மிளகாய் வேணுன்னாலும் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். என்கிட்ட வந்து ஒரு நாலு சின்ன சின்ன பச்சை மிளகாய் தான் இருந்தது, அதனால் வந்து கூட வந்து நான் வரமிளகாய் சேர்த்துக்கிட்டேன். நாலு பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக நாலு வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் வெடிக்கு ஈரம் பழகு தண்ணி பூண்டு ஒரு 10-12 பல்லி எடுத்துக்கிட்டு அதையும் சேர்த்துக்கலாம். நான் ரெண்டு வெங்காயம் வந்து உரிச்சி எடுத்து வச்சுருக்கிறேன், அதில் ஒரு வெங்காயம் வந்து இப்போ சேர்த்துக்க போகிறேன், ஒரு வெங்காயம் வந்து தாளிப்புக்கு சேர்த்துக்கலாம், அதை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி எண்ணெயில் வதக்கிட்டு செய்யலாம், அப்படி இல்லைனா எல்லா கீரையோடு சேர்த்து ஒன்றா தண்ணி ஊற்றி வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் கடைஞ்சி கூட தாளிச்சுக்கலாம். நான் வந்து எண்ணெயில் வதக்கிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் கடைஞ்சி இன்னொரு முறை தாளிப்பேன் நான். இது கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இந்த மாதிரி செய்யும் போது. வெங்காயம் பூண்டுலாம் நல்லா வதங்கிட்டோம், வெங்காயம் எல்லாம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் வந்து ஒரு மூணு தக்காளி, சின்ன சின்ன தக்காளி, இது ரொம்ப பெருசு இல்லை, கொஞ்சம் குட்டி குட்டியாக வந்து மூணு தக்காளி எடுத்துக்கிட்டேன், அந்த தக்காளியும் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் ஒரு நிமிஷத்துக்கு வந்து கொஞ்சம் நேரம் வதங்கட்டோம் எண்ணெயில், அதுக்குள்ளே நம்ம வந்து இந்த வெங்காயத்தை வந்து தாளிப்புக்கு வந்து பொடியாக வந்து கட் பண்ணி வச்சுக்கிறேன். வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கிடுச்சு, இப்போ வந்து நான் கீரை சேர்த்துக்கிறேன். என்னுடைய கையில் ஒரு கைப்பிடி தான் அந்த கீரை, எல்லாம் கலந்து கீரை, மணத்தக்காளி, பருப்பு கீரை, சிறுகீரை, குப்பைக்கீரை, இப்படி எல்லா கீரையும் வந்து சேர்த்து தான் நம்ம தோட்டத்தில் கிடைச்ச கீரை இது. கீரை வந்து ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதங்கட்டும் பாருங்கள், கீரைலாம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம், மஞ்சள் தூள் கொஞ்சம். நான் எப்போ கீரை கடைஞ்சாலும் கீரைக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துக்குவேன். நீங்கள் ஒரு முறை சர்க்கரை சேர்த்து செஞ்சு பாருங்கள். நம்ம வீடியோவில் வந்து ரசத்தில் கீரையிலலாம் வந்து நான் சர்க்கரை சேர்த்து தான் செய்வேன், கீரை வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா. பாருங்கள் கொஞ்சமாக தான் சேர்த்துக்கிறேன், ஒரு அரை டீஸ்பூனும் கம்மியாக தான் சேர்த்துக்கிறேன் நான். புளி வந்து நம்ம வாங்குறது ஒவ்வொரு நம்மளே வாங்கி நல்லா அந்த தோலெல்லாம் எடுத்து வச்சா சுத்தமாக இருக்கும், கடையில் வாங்குறதெல்லாம் என்ன ஆகுது பார்த்திங்கன்னா வெறும் ஓடு, அடியில் பாருங்கள் எவ்வளோ மண் எல்லாமே இருக்குது. அதனால் நம்ம எப்போயுமே இந்த மாதிரி தண்ணியில் அலசிட்டு போட்டுக்கிட்டால் நல்லது. இந்த புளியை சேர்த்துக்கிறேன், சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா இந்த கீரை வந்து நம்ம எல்லாம் வதக்கிட்டு செய்கிறதுனால ரொம்ப தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது, நல்லா கெட்டியாக இருக்கணும். கரண்டியில் எடுத்து வைக்கும் போது அப்படியே கெட்டியாக இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ கீரை நல்லா வேகட்டும் பாருங்கள், கீரைலாம் வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ பருப்பு சட்டியில் போட்டு நம்ம நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம் பாருங்கள். கீரை வந்து நல்லா கடைஞ்சி எடுத்துக்கிட்டேன், இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் கடையும் போதே போட்டு கடைவேன், ஆனால் போடலை, அதனால் சரி உப்பு போட்டுக்கிறேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி கடாய் வச்சுட்டேன், சும்மா கொஞ்சமாக ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஏன்னா வெங்காயம் எல்லாம் வதங்கணும் இல்லையா, அதனால் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு, கடுகு சேர்த்துக்கிறேன். ஒரு 2 சீரகம் சேர்த்துக்கலாம் வாசனைக்காக, வெங்காயம் பொடியாக நறுக்கிறது கொஞ்சம், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வடகம் மாதிரி நல்லா பொன்னிறமாக நல்லா வதங்கி வரணும், அப்போ தான் வந்து நம்ம வடகம் தாளிக்க மாதிரி ஒரு மணம் வரும், சூப்பராக இருக்கும். நல்லா வதங்கட்டும். இந்த கீரை கிள்ளும் போது வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டது அவர் தான். இந்த பருப்பு கீரை வந்து நம்ம அப்படி சும்மா அப்படி கிள்ளாவே ஒரு மாதிரி உடஞ்சிடும் உடனே தண்டு, அது வெறும் நீர் தானே, நல்லா தண்டாக இருக்கும். ஓடி ஓடி எல்லா செடியிலையும், வெண்டைக்காய் செடியில், கொத்தரங்காய் செடியில், ஒரு முருங்கை செடி வச்சு அதில் நிறையா இருந்தது, எல்லாத்தையுமே பிச்சு பிச்சு போட்டுக்கிறாரு. அதை எப்படி பிக்கிறார் பார்த்தீங்கன்னா, அந்த தண்டுலாம் இலசு அதை அப்படியே உடச்சி எடுத்துக்கலாம், வெறும் கீரையே ஒன்றுன்னா முருங்கைக்கீரை உருகிற மாதிரி எடுத்துக்கிறார். எனக்கு ஒரே சிரிப்பு, எனக்கு ஐயோ நான் கிள்ளிக்கிறேன் சொல்லு எப்படி கிள்ளணும் அப்படின்னு அப்புறம் சொன்னதுக்கப்புறம் உடச்சி உடச்சி போகிறார். நான் வந்து பார்த்துருந்தா இருந்தேன், ஆனால் அவர் தான் வந்து கீரையை வந்து நல்லா கிள்ளி எடுத்தார். அதை வந்து நாங்கள் வீடியோ எடுக்க மறந்துட்டோம், கீரை வந்து பறிச்சதெல்லாம் வந்து வீடியோ எடுக்க மறந்துட்டோம்.
அடுத்தது வந்து நம்ம செடியில் வந்து கொத்தரங்காய் ரெடியாக வந்து நிற்கிறாரு. அது வந்து பிஞ்சு இப்போதான் வருது. ஆனால் கொத்தரங்காய் வந்து இன்னும் ரெண்டு மூணு நாளில் நம்ம பறித்து செய்கிற மாதிரி சீக்கிரமாக வந்து நிற்குது. ஒரு மூணு செடி நல்லா அதுக்குள்ள முத்திடுமே. ஆமாம், ரெண்டாவது வரும். ஆமாம் ஆமாம், தழுக போகிறதுன்னு தான் சொல்லுவோம். ஆனால் அந்த நாளுக்காக தான் காத்து நிற்கிறோம், அந்த சாப்பாட்டுக்காக தான் காத்து நிற்கிறோம். அந்த மாதிரி ரொம்ப பிடிக்கும் அந்த தழுவு, அதுக்காக எதிர்பார்த்து நிற்கிறோம் நம்ம. அடுத்தது நமக்கு இந்த பிள்ளையார் சதித்து அடுத்தது புரட்டாசி சனிக்காமல் தான். பாருங்கள், வெங்காயம் வந்து நல்லா இந்த அளவு கலர் மாறி வரணும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கீரையில் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து கீரை புளி கடைச்சல், கீரை புளி போட்டு கடைஞ்சது, சொரக்காய் கடலைப்பருப்பு கூட்டு சாதம். இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் இது தான் சமையல். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி சமைச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.